டெக்னாலஜி பற்றின நியூஸை உடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான ஆலை செட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது. இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம், ஹேங் ஆகிட்டே தான் இருக்குது. நீங்கள் 4GB ரேம் வச்சுருந்தாலும் ஹேங் ஆகுது, 8GB ரேம் வச்சுருந்தாலும் ஹேங்குது, 2GB ரேம் வச்சுருந்தா அவ்வளோதான் உங்கள் ஃபோனே முடிஞ்சு, அந்தளவுக்கு ஹேங் ஆகுது. நாம் இப்போ கேம் விளையாடலான்னு அந்த ஃபோனை வந்து எடுத்துருப்போம், கேம் விளையாடுவோம் கரெக்டாக அது ஹேங் ஆகி நின்றுக்கும், வீடியோ பார்க்கும்போது ஹேங் ஆகி நின்றுக்கும். இது நமக்கு ஒரு பெரிய டார்ச்சராக இருக்கும். அதனால் நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, உங்கள் ஃபோன் எப்படி ஹேங் ஆகாமல் தடுக்கிறதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து 2GB ரேம் இருக்கவங்களுக்கும் செட் ஆகும், 8GB ரேம் இருக்கவங்களுக்கும் செட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போனோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபோனில் ஒரு 64GB இன்டர்னல் மெமரி இருந்தால் அதில் ஒரு 10GB பேலன்ஸ் விட்டு வைக்கணும். இப்போ ஒரு 16GB இருந்தால் அதில் ஒரு 3GB நீங்கள் அந்த இன்டர்னல் மெமரி யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணும்போது என்னாகும்னா, உங்கள் ஃபோனோட ஸ்டோரேஜ் ஃபுல்லான காரணத்தினால உங்கள் ஃபோன் வந்து ஹேங் ஆக ஆரம்பிக்கும். செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போது சொல்கிறது தான், உங்கள் ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணாத ஆப்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டி அந்த ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் டம்ப் பண்ணி வைக்கிறதுனால உங்கள் ஃபோனோட ஸ்டோரேஜும் ஃபுல்லாகும், உங்கள் ஃபோனோட பேட்டரியும் சீக்கிரம் முடியும், உங்கள் ஃபோனும் நெட்டும் இருக்கும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணாத ஆப்லாம் முதல்ல அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ நான் தேடி சொல்ல போகிற பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணிங்கன்னா யூடியூப் கோ யூஸ் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் லைட், ஃபேஸ்புக் வந்து ஃபேஸ்புக் லைட். இந்த மாதிரி கோ வெர்ஷனோ இல்லை லைட் வெர்ஷனோ யூஸ் பண்ணும்போது என்னாகும்னா, அதோட ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதோட பேக்ரவுண்ட் ரன்னிங்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு நார்மலான இன்ஸ்டாகிராம் 1GB எடுத்துச்சுன்னா இது ஒரு 20MB தான் எடுக்கும். இந்த மாதிரி கோ வெர்ஷன் லைட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், உங்கள் ஃபோன் ஹேங் ஆகாது. ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் வந்து இனஃபான ஸ்டோரேஜ் இருக்குது ஆனாலும் ஹேங் ஆகுதுன்னா நீங்கள் மெமரி கார்டு போடக்கூடாது. ஏன்னா நீங்கள் மெமரி கார்டு வந்து ஸ்லோவாக இருக்கிற மெமரி கார்டு போட்டிங்கன்னா உங்கள் ஃபோனும் அதேமாதிரி ரியாக்ட் ஆகி உங்கள் ஃபோன் வந்து ஸ்லோவாகவோ இல்லை ஹேங் ஆகவோ வாய்ப்பு இருக்குது. அதனால் மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருந்தால். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைவ் வால்பேப்பரும் இன்டர்நெட் பேஸ்ட் வால்பேப்பரும் நீங்கள் வைக்கக்கூடாது. இன்டர்நெட் பேஸ்ட் வால்பேப்பர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது அதே ஆட்டோமேட்டிக்காக வந்து வால்பேப்பரை சேஞ்ச் பண்ணும், அந்த மாதிரி வைக்கிறது மூலிமா உங்கள் நெட்டும் கன்சியூம் ஆகும், அது மூலிமா உங்கள் ஃபோனும் ஹேங் ஆகும். சிக்ஸ்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்க லொக்கேஷனும் ப்ளூடூத் ஆன் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் லொக்கேஷனும் ப்ளூடூத் ஆனில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஃபோன் ஹீட் ஆகும், ஹீட் ஆனாலே அந்த ஃபோன் கண்டிப்பாக ஹேங் ஆகும். செவன்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனை தயவு செஞ்சு அப்டேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணுறது மூலயமா ஒவ்வொரு ஃபோன் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அது பெர்ஃபார்மன்ஸை கம்மி பண்ணி ஹேங் ஆக வச்சு உங்களுக்கு புது ஃபோன் வாங்குறதுக்கு தான் உங்களை புஷ் பண்ணுவாங்க. எயித்து பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்க கிளீனிட் ஆப் அந்த மாதிரி ஆப்லாம் வேஸ்ட்டு, அது வந்து யூஸே பண்ணாதீங்க. அது ஒன்றும் கிளியரெலாம் பண்ணுறதில்ல, வெறும் கேஷ் மெமரி தான் கிளியர் பண்ணுது, அது திரும்பி நம்ம ஃபோனே ஜென்ரேட் பண்ணிக்கும். கேஷ் மெமரி இருக்கும்போது தான் உங்கள் ஃபோன் வந்து ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். கேஷ் மெமரி நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி முதல்லேருந்து அந்த ஆப் ஸ்டார்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்லோவாக தான் இருக்கும். நைன்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனுக்கு கஸ்டம் ரோம் போடுங்க. நீங்கள் ஒரு பழைய மாடல், அதாவது ரெட்மி நோட் 4, நோட் 5, நோட் 6 அந்த மாதிரி ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கஸ்டம் ரோம் யூஸ் பண்ணி பாருங்கள். கஸ்டம் ரோம்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி போட்டு பாருங்கள். அதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்களே அசை தெரிவிங்க, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இருக்கிற ஃபோனெல்லாம் நீங்கள் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வரணும், நீங்கள் கண்டிப்பாக கஸ்டம் ரோம் தான் போடணும். நம்ம கஸ்டம் ரோம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம பாருங்கள். டென்த் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்க கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணி வைங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கான அப்டேட் வந்து பேக்ரவுண்டில் ஆகிறதுனால உங்கள் ஃபோன் வந்து எக்ஸ்ட்ராவாக டேட்டாக போகிறதுனால உங்கள் ஃபோன் ஹேங் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஆஃப் பண்ணி வைங்க. உங்களுக்கு தேவையான ஆப் வந்து மேனுவலாக அப்டேட் பண்ணுங்கள்.